பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குத்தத்தமானது சங்கீதம் 33:19 பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல யாரை கர்த்தர் உயிரோடு கூட காக்கிறார் என்று வாக்குறுதியை கொடுக்கிறார்னா, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கருடைய ஆத்துமாக்களை மரணத்தினின்று விடுவிக்கவும். நமக்கு தெரியாது என்னென்ன பலவீனங்கள், என்னென்ன மாதிரி நோய்கள், என்ன மாதிரி விபத்து ஆபத்து, எத்தகையான ஏவுதல் செய்வனை மந்திரவாத கட்டுகள் நம்மளை அழிக்கிறதுக்கு விரோதமாய் சத்துரு திட்டமிட்டிருக்கிறான் நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், கர்த்தரை நம்ப. அப்ப அவரை நம்புகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாராம், நீ உன் பிரச்சனையை பத்தி யோசிக்க வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன், நீ செய்யறத செஞ்சுக்கிட்டே இரு, என்னை நம்புற வேலையிலிருந்து நீ விலகாதபடி நிலைத்திருப்பாயானால், எனக்கு நீ காத்திருப்பாயானால், உன்னை மரணத்திலிருந்து மட்டும் காப்பாத்துறதில்ல, பஞ்சத்தில் நான் உன்னை உயிரோட வைப்பேன், பசி உன்னை அழிக்காது, உன் குடும்பத்தை அழிக்காது, நன்றாக நான் உன்னை போஷிப்பேன். அதற்கான காரணம் என்னன்னா, ஒன்று நாம் அவரை நம்பியிருப்பது, இன்னொன்று நாம் அவருக்காய் காத்திருப்பது. இந்த உலகத்தில் யாரெல்லாம் அவருக்காய் காத்திருக்கிறார்களோ அந்த மக்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போனதே கிடையாது. இந்த தேவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு, தம்மை நம்பினவர்களை அவர் கைவிட்டதே இல்லை. கைவிடுறதுலன்னு சொல்லி வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். அதனால பரிசுத்தவான் இப்படி எழுதினார், நான் உன்னை விட்டு விலகிறதுலன்னு சொன்னாரே, ஆகையால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லலாமேனார். அது போல இந்த நாளில் கூட கர்த்தர் எனக்கு சகாயர்னு சொல்லுங்க, அவர் உங்களை தொடர்ந்து நடத்துவார், உயிரோட வைப்பார், உங்களை போஷிப்பார். இந்த காரியங்களை கர்த்தர் செய்ய அவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தரே, உங்க நாம மகிமை அடையற்று நாம் ஆண்டவரே, நீர் எங்களை மரணத்து நின்று விடுவிக்கிறவர், பஞ்சத்தில் எங்களை உயிரோடு காக்கிறவர். யாரெல்லாம் மரண அவதியினால் பிடிபட்டு பயந்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே மரண கயிர்கள் அறுக்கப்படட்டும், பட்டினி பசியில் இருக்கக்கூடிய தேவை சந்திக்கப்படட்டும், நிறைவான செல்வத்தை தாரும். கர்த்தர்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும் நன்மை பெரிய சுவநாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றிக்கொள்ளுவே. உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமல்ல, இந்த நாள் உங்களுக்கு அநேக நன்மை கொண்டு வரட்டும், மறக்காதபடிக்கு பிரியம் மற்றவர்களோடு கூட ஷேர் பண்ணுங்க, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.